கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டதான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய அப்பா பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமான நாமத்தினாலும், அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவுமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இனிய நாமத்தினாலும், கிருபையன்போடு கூடிய சமாதானமும் பெருக கடவதாக என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களோடு, இன்றைய நாளிலும் நாம் தேவனுடைய சத்திய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து செல்வோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த முறை கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்படுதல் எனக்கூடிய ஒரு தலைப்பின் கீழாக கலாத்தியர் 2 வசனம் 20 ஆதாரமாக கொண்டு தேவனுடைய சத்திய வார்த்தைகளை தியானித்தோம். மீண்டும் ஆதார வசனத்தை வாசித்து தொடங்கலாம். கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த முறை நேரடியான சிலுவையினுடைய உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட குற்றம் செய்தவர்களுக்கு இந்த தண்டனை நிறைவேற்றப்படும், ரோம அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த தண்டனை எப்படி மற்ற தண்டனைகளிலிருந்து முற்றிலும் வேறுபடுகிறது, எவ்வளவு கொடூரமானது என்பதையெல்லாம் பார்த்தோம். அதுல கடைசி மணி நேரங்களில் ஆண்டவருக்கு ஏற்பட்ட சித்திரவதைகளையும் அவமானங்களையும் நம்ம கண்டறிந்தோம். அதோடு கூட மற்ற குற்றவாளிகளுக்கும் ஆண்டவருக்கும் இருந்துட்ட வித்தியாசத்தை கூட நம்ம அங்க பார்த்தோம் இல்லைங்களா. 5 அல்லது 6 சிலுவையிலிருந்து மறிக்கக்கூடிய சூழல் இருக்கும் எல்லாருக்கும், ஆனால் கர்த்தருக்கோ 6 மணி நேரத்தில் அங்கே மரணம் சம்பவித்தது. அதற்கான காரணங்களை எல்லாம் நம்ம கடந்த முறை நம்ம பார்த்தோம். அப்ப பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு நேரடியான சிலுவை தான் கல்வாரியில அங்கே நிறைவேற்றப்பட்டது. ஆனால் ஆவிக்குரிய சிலுவை, அடையாள சிலுவை, யோர்தான் நதிக்கரையில அவர் ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறினது முதற்கொண்டு மரண பரியந்தம் தொடர்ந்தது. அதனாலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, ஆண்டவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி செல்லக்கூடிய வாழ்க்கை என்பது, ஒரு சிலுவை தண்டனைக்கு ஒப்பானதாக கர்த்தரே கருதி அங்க முன்னாடியே சொல்லியிருந்தார் இல்லைங்களா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வர கடவன் என்று. இதையே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே விஸ்தாரமாக பார்க்கிறார். அதான் அவர் சொல்லியிருக்கிறாரு, இது சுமக்கிறதோடு மாத்திரம் இல்லாமல் சிலுவையிலையும் அறையப்படணும். செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டார் இப்ப பவுல். சுமத்தல் என்பது வாழ்க்கை முழுவதையும் குறிக்குது இல்லைங்களா. அதே போல அறையப்படுதலையும் கூட நம்ம வாழ்க்கை முழுவதுக்கும் அப்படியே அப்ளை பண்ணலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படி பார்க்கும்போது ஆண்டவருக்கு தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள், நிந்தனைகள், பாடுகள், அவமானங்கள், சாதகமற்ற சூழல்கள், நியாயமான உரிமைகளையும் தேவைகளையும் கூட சிலுவையில் அறைய வேண்டிய அவசியம் இருந்தது. அதை அவர் எப்படிலாம் ஜெயித்தார் என்று கூட நம்ம கடந்த முறை நம்ம பார்த்தோம். மிகுந்த ஒரு கஷ்டமான அனுபவங்கள் மத்தியில தான் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஜீவனை நமக்காக கர்த்தர் இயேசு கொடுத்திருக்கிறார். இன்றைய பாடத்தில் அன்பான சகோதர சகோதரிகளே, பரிசுத்தவான்கள் அவர்கள் எவ்வாறு சிலுவையில் அறையப்படுகிறார்கள் என்று நம்ம பார்க்க போறோம். அல்லது பரிசுத்தவான்களின் சிலுவை என்றே இதற்கு மற்றொரு உப தலைப்பு கொடுக்கலாம். கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்படுதல் என்பது முதல் பாடத்தில் நம்ம வைத்த தலைப்பு. இந்த 2வது பாடத்திற்கு அதோடு உப தலைப்பாக பரிசுத்தவான்களின் சிலுவை என்ற தலைப்பை நாம் கொடுக்கலாம். இதை குறித்து ஆண்டவர் பேசுகின்ற மற்றொரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 20:22-23, இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். வசனம் 23, அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். போதும், இதுதான் நமக்கு தேவையான பகுதிகள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்கே ஆவிக்குரிய சிலுவை வாழ்க்கையை பாத்திரம் என்று விவரிக்கிறார், ஸ்நானம் என்று குறிப்பிடுகிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. பாத்திரம் என்பது எதை குறிக்குதுன்னா, வாழ்க்கையினுடைய அனுபவங்கள், கதாபாத்திரங்கள், கர்த்தர் இயேசு ஏற்றுக்கொண்ட
அல்லது பிதாவாகிய தேவனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட கசப்பு நிறைந்த பாடுகள் நிந்தைகள் நிறைந்த வாழ்வை குறிக்கிறது. அதனுடைய முடிவு மரணம். ஆனால் வாழ்க்கை முழுவதிலுமே ஒரு மரணத்திற்குள்ளாக கர்த்தர் மூழ்கடிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தார். அதுதான் நான் பெறும் ஸ்நானம் என்று சொல்லப்படுது. ஆக பாத்திரம் என்பது ஒரு கேரக்டரை குறிக்குது, கதாபாத்திரத்தை குறிக்குது. அந்த கதாபாத்திரம் எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரணத்திற்குள்ளானது, தொடர்ந்து மூழ்கிக் கொண்டே இருந்து ஒரு நாள் முழுவதுமாக அந்த மரணத்தில் மூழ்கணும், அதுதான் இறுதியில சம்பவிக்கும். அதற்கு இடையில நிறைய பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், பரியாசங்கள், சாதகமற்ற சூழ்நிலைகள், நியாயமான காரியங்களை சிலுவையில் அறைதல் என்று நிறைய வரும். அதுல கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய டிஃபரண்ட் வித்தியாசம் என்ன என்று பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு தனது ஊழியத்தை யோர்தான் நதிக்கரையில தொடங்கும் போது பிதாவாகிய தேவனிடத்திலே நேரடியான தொடர்பு கொண்டவராக காணப்பட்டார். அவருக்கு ஒரு மத்தியஸ்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாதிருந்தது. யாரும் மீடியேட்டர் அவருக்கு தேவையே இல்லை. ஒரு பரிபூர்ணமான நீதிமானாக தேவனிடத்தில் நேரடியாக ஜெபிப்பவராக, பேசுபவராக, தனது பலியை தானே ஏறெடுக்கக்கூடிய ஒரு சுயாதீனம் பெற்றவராக, பரிசுத்தம் நிறைந்த தகுதி உள்ளவராக தனது ஓட்டத்தை துவக்கினார். அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நிழல்ல பாத்தீங்கன்னா, பிரகாரத்தில் இருந்து அவருடைய லைஃப் அங்க வந்து பாத்தீங்கன்னா தொடங்குது. அதே நேரத்துல பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கு இப்போ அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? கர்த்தருடைய பாத்திரத்தில் நம்ம பங்கு பெறதுனால, அவரை போல நம்மையும் நாம ஒப்பு கொடுப்பதால அவர் மாதிரியே நம்ம சொல்லிட முடியுமானா? இல்ல, நாம் அனைவரும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். தேவகுமாரனை பற்றும் விசுவாசம் நம்மை பாவிகள் என்று நம்மை அறிக்கை செய்ய செய்து, இதன் மூலமாக தேவன் நம்மளுடைய பிறவி பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை எல்லாம், ஆதாமுக்குள்ளான சகலவிதமான அடிமைத்தனங்களை எல்லாம் மன்னித்து நம்மை மாற்றி, இப்போ தேவகுமாரன் மூலமாக தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிறார். இது அனைத்தும் தேவ ஏற்பாடு. ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கை பிரகாரத்திலிருந்து நேரடியாக தொடங்காமல், பாளையத்திலிருந்து தொடங்கி பிரகாரத்திற்கு கொண்டு வரப்பட்டோம் தேவகுமாரன் வழியாக அல்லது மூலமாக. எனவே தேவகுமாரனுக்கும் நமக்கும் இருந்துட்ட டிஃபரண்ட் வித்தியாசம் என்ன என்று பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவியாக அல்ல, அவர் பாவத்தை சிலுவையில் அறைய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. நாமளோ நிறைய பலகீனத்தில் பாவிகளாக இருக்கிறோம். ஆதாமுடைய பிறவி பாவங்கள் என்று சொல்லும் பொழுது சில பாரம்பரியங்கள், அடிமைத்தனங்களில் இருந்தெல்லாம் நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். வெளியரங்கமான சில மேலோட்டமான பாவங்களிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கிறோம்னாலும், முழு துர்க்குணத்துக்கும் முழு தீமைகளுக்கும் நம்ம உள்ளத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய வேறே எந்த ஆசை இச்சைகளுக்கும் பாவங்களுக்கும் இன்னும் நாம மறிக்கல. முழுமையாக நமக்குள் அந்த ஒரு பரிசுத்தம் உருவாகல. ஆக பிறவி பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டாலும், சொந்த பாவங்கள் நிறைய மரண பரியந்தம் நம்மை துரத்தி கொண்டே இருக்கும் பிரியமானவர்களே. எனவே ஆண்டவரோடு கம்பேர் பண்ணும்போது, முதலாவது நாம பாவத்தை சிலுவையில் அறிய வேண்டியதாக இருக்கிறது. இதை குறித்து நாம வாசிக்கும் பொழுது ரோமர் 6:6 வாசித்து கேட்போம். ரோமர் 6:6, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படின்னா சிலுவையில் அறையப்பட வேண்டிய விஷயத்துல நியாயமானது நீதியானதெல்லாம் கர்த்தர் இயேசு கொடுத்துட்டாருன்னு நம்ம போன பாடத்துல பார்த்தோம். அங்க நம்ம இப்ப போக முடியாது, மீண்டும் நமக்கு நேரம் இருக்காது இல்லைங்களா? ஆனா நம்ம விஷயத்துல இங்க பாக்குறோம், பாவத்தை முதலாவது சிலுவையில் அறையணும், பாவத்துக்கு இனிமே நம்ம ஊழியம் பண்ணாதபடிக்கு பழைய மனிதன் சிலுவையில அறையப்படணும், அந்த பாவ சரீரமே ஒளிந்து போகும் பொருட்டாக அறையப்படணும்னு நம்ம பாக்குறோம். அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உடன்படிக்கையின் வாழ்க்கையை ஆரம்பித்தவுடன், அல்லது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம ஏற்றுக்கொண்டவுடன், நீதிமான்கள் ஆக்கப்பட்டவுடன், பாவங்களிலிருந்து முழுமையாக விடுதலை நமக்கு கிடைச்சிடறது இல்லைங்கிறது தான் இதனுடைய பதில். அது நம்ம கையில தேவன் விட்டிருக்கிறார். சொந்த பாவங்களை மேற்கொள்ளக்கூடிய உரிமையை, தொடர்ந்து தீமைகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு உரிமையை, இச்சைகளை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு உரிமையை
தனிப்பட்ட சுய விருப்பமாக நம்ம ஒவ்வொருவரிடத்திலும் தேவன் விட்டிருக்கிறார். ஆமா பிரியமானவர்களே, ஏனெனில் நம்ம வந்து விசுவாசத்துலதான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். சரீரத்திலோ சிந்தையிலோ ஒழுக்க ரீதியாகவோ முழுங்கொண்ட நீதிமான்கள் நம்ம இல்லைன்னு சொல்லும் போதே, பழைய மாம்ச சரீரத்திலேயே இருந்து கொண்டு விசுவாசத்தில்தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் போய்கொண்டிருக்கிறது. எனவே முதலாவது ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், ஆவிக்குரிய இந்த அடையாள சிலுவையில நம்ம பார்க்கும் பொழுது, பாவங்களை சிலுவையில் அறைய வேண்டியதாக இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இதை குறித்து 1 பேதுரு 4:2 வாசிக்க கேட்போம். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது உடன்படிக்கை வாழ்க்கையைத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். மாம்சத்தில் பாடுபடக்கூடிய காலகட்டம்னு சொல்லப்பட்டிருக்கு, அல்லது மாம்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் இனி சராசரி மனுஷனுடைய இச்சைகளின்படி நம்ம பிழைக்க கூடாது. ஏனெனில் தேவ சித்தத்துக்கு நம்மை நாம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். எனவே பாவங்களை விட்டு நம்ம ஓய்ந்திருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, என்ன அருமையான ஒரு வசன பகுதி. அப்ப இது நம்ம கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாம்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தை தேவன் நமக்கு மாயாஜாலம் பண்றதில்ல, அவரே நம்மை முற்றிலுமாக மாற்றி நம்மை ஒரு இயந்திரம் போல ரோபோட் மாதிரி மாற்ற விரும்பல. மாறாக விசுவாசத்தில் அடைந்த அந்த நீதியை மரண பரியந்தம் மனப்பூர்வமாக பின்பற்றி பாவங்களுக்கு ஊழியம் செய்யாமல், துணிகர பாவங்கள்ல ஈடுபடாமல், மனப்பூர்வ பாவங்களை வெறுத்து, நாளுக்கு நாள் பாவ ஆசை இச்சைகள், விட முடியாத பாவங்கள் அல்லது ரகசிய குற்றங்கள் என்று நமக்குள்ள எதெல்லாம் இருந்துச்சோ அவைகளை அந்த சிந்தை தலை தூக்கும் பொழுதே நம்ம சிலுவையில் அறிஞ்சிடணும். 3 ஆணிகளால பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சவால் மரண பரியந்தம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய பலகீனத்தால் நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள் மீட்பர் இயேசுவனுடைய புண்ணியத்தினால மூடி மறைக்கப்படும். நமக்கான பரிந்துரை இருக்கிறது அப்படின்னாலும் துணிகரமான பாவத்திற்கு நமக்கு மன்னிப்பு கிடைக்காது பிரியமானவர்களே. எனவே அதை நம்ம யோசிக்கணும். தொடர்ந்து மாம்சத்தின் அசுசிகள் பாவங்கள் நம்மளுடைய வழியில் குறுக்கிடும் பொழுது இது நமது ஆண்டவருடைய சாயலை தரித்துக் கொள்வதற்கு மிகுந்த தடையாக இருக்கும் என்பதை உணர்ந்தவர்களாக உடனடியாக சிலுவையில் அறையணும். இதையே நம்ம பார்க்கும் பொழுது இன்னொரு இடத்திலே நம்ம படிக்கலாம், கலாத்தியர் 5:24. கலாத்தியர் 5:24, கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம பார்க்கிறோம் மாம்சத்தை நம்ம நேரடியாக சிலுவையில் அறையறதில்ல, ஆனால் மாம்சத்தையுமே என்று சொல்லப்பட்டிருக்கு. கூடுதலாக அதனுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதனுடைய நிஜம் என்ன என்று நம்ம அங்க பார்க்கும் பொழுது, சகோதர சகோதரிகளே, நாம உடன்படிக்கைக்கு பிறகு நம்முடையவர்கள் அல்ல, நாம் அனைவரும் கிறிஸ்துவை உடையவர்கள் அல்லது கிறிஸ்துவின் உடையவர்கள். இப்ப நம்ம மாம்சம் நம்ம கூட தான் இருக்கு அப்படின்னாலும் அந்த மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் ஆல்ரெடி அறைய ஒப்பு கொடுத்திருக்கிறோம் இல்லைங்களா, அதான் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். கூடவே அறைந்திருக்கக்கூடிய ஞாபகம், நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் எனக்கூடிய ஞாபகம் மரண பரியந்த நமக்குள்ள தொடர்ந்தாதான் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் தொடர்ந்து நாம சிலுவையில் அறைய முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் நாமெல்லாம் அறையணும் அப்படின்னு சொல்லும் போது அல்லது அதுல ரெண்டு விதம் இருக்கு. என்ன என்று பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, 1, தவறான வழியில் வழிநடத்தக்கூடிய மாம்சத்தின் ஆசை இச்சை விருப்பங்கள், மற்றொன்று நியாயமான உரிமைகளை நம் முன்பாக வைக்கக்கூடிய மாம்சத்தின் ஆசை இச்சைகள் விருப்பங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, பாவங்கள் அதுல காணப்படக்கூடிய மாம்ச பலகீனங்கள், அது இச்சைகள், துணிகரங்கள், துரோகங்கள், சிற்றின்பங்கள்,
இல்லைங்களா? சரீரத்துக்கு உட்பட்டு இருக்கும், வெளியரங்கமாகவும் இருக்கும், துர்குணமாகவும் உள்ளத்தை சார்ந்ததாகவும் இருக்கும். இதெல்லாம் பாவங்கள். அதையும் மாம்சத்திலும் ஆசை இச்சைகளிலும் நம்ம சேர்க்கலாம். அதே நேரத்தில் மாம்சத்தில் இருக்கக்கூடிய நமக்கு ஆசை இச்சைகள் என்பது பாவத்தை கடந்த சில நியாயமான விருப்பங்களும் உண்டு. அதுல வரும் அந்த ஆசை இச்சை விருப்பங்கள்ல நியாயமானது பாவம் என்றே வகையறுக்க முடியாத அளவுக்கு சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில குறுக்கிடும். அதுதான் ரெண்டாவது நம்ம சிலுவையில் அறைய வேண்டிய அந்த ஒரு நியாயமான உரிமைகள், ஆசைகள், இச்சைகள். முதல்ல நம்ம பார்க்கறது பாவத்துல வந்துருது. அதனாலதான் அந்த வசனத்தை நம்ம அங்க படிச்சோம். கிறிஸ்துவின் உடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று. இப்ப மாம்சத்தின் ஆசை இச்சை என்று சொல்லும் பொழுது பாவம் மட்டுமல்ல, நியாயமும் நீதியுமாக தோன்றக்கூடிய சில விஷயங்கள் உண்டு. உதாரணத்துக்கு நம்ம ஒரு வசனத்தை படிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:12 வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 6:12, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்றார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லும் பொழுது அங்கே அவரை மாத்திரம் நாம புரிந்து கொள்ளாமல், நீதிமான்களாக்கப்பட்டு தேவ சித்தப்படி செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்ம எல்லாரையும் குறிக்கிறதாக எடுத்துக்கொள்ளலாம். ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது என்று அவர் சொல்லுவதானது நமக்கும் பொருந்தும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருந்தோம், ஏன் எதையுமே நான் வந்துட்டு தகுதியா இராது தனக்குன்னு சொல்றாரு, ஒன்றுக்கும் அடிமைப்படவும் மாட்டேன்னு ஏன் சொல்றாரு? இது என்ன மாதிரியான ஒரு நியாயமான உரிமைகள், விஷயங்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட அநேக பரிசுத்தவான்கள் பாவங்களை சிலுவையில் அறைவது என்றால் புரிந்து கொள்வார்கள், ஆமா பிரதர், வெளியரங்கமான பாவங்கள், உள்ளம் சார்ந்த பாவங்கள், சில கெட்ட பழக்க வழக்கங்கள், தீமையான பேச்சுக்கள், நடத்தைகள், கிரியைகள், பணத்தாசை நிறைய சொல்லிடுவாங்க. ஆனால் நியாயம் என்று பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல பரிசுத்தவான்களுக்கே கொடுக்கப்பட்ட சில உரிமைகள் உண்டு. ஓகே, இதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், இதுக்கு உங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது, இதை நீங்க பார்த்து நியாயமாக அனுபவிக்கலாம், இது உங்களுக்கு தடை பண்ணப்படவில்லை என்று தேவனால் ஒரு நீதிமான் ஆக்கப்பட்ட ஜனங்களுக்கே கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லும் பொழுது, 1000 ஆண்டு அரசாட்சியில ஒரு பரிபூர்ணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனுக்குலத்திற்கு வீடு, வாசல், நிலம், இல்லைங்களா, பூமிக்குரிய நியாயமான சொத்து பத்துக்கள் எல்லாம் நியாயமானது. நம்ம சொல்றது இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய ஐஸ்வர்யங்களை பத்தி நம்ம பேசல, ஒரு பரிபூர்ண மனிதனுக்கே தேவனால் கொடுக்கப்படக்கூடிய நியாயமான உரிமைகள் இருக்கும் இல்லைங்களா. இன்றைக்கு பரிசுத்தவான்கள் விஷயத்துல அதை நாம எப்படி பயன்படுத்தலாம் என்பதுதான் கேள்வி. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஐஸ்வர்யவானாக இருந்தார், ஆனாலும் தனது ஐஸ்வர்யத்தை அவர் மறிக்கும் பொழுது எப்படி அதை பயன்படுத்தி முடிச்சிருந்தாரு? ஒரு ஐஸ்வர்யவானாக தன் ஓட்டத்தை தொடங்கினவர் ஐஸ்வர்யவானாக முடித்தாரானா? இல்ல. இதுதான் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய சிந்தையாகவும் இருக்கணும். இந்த அழைப்புக்கு வரும்போது நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்கலாம், மறிக்கும் போது உலகத்திற்கு நாம் தரித்திரர்களாகவும், தேவனுடைய காரியங்களில் நாம் ஐஸ்வர்யவான்களாகவும் மறிக்கணும். உலகத்தான் பழமொழியை ரிவர்ஸ்ல சொல்லுவாங்க, ஏழையாக பிறக்கலாம் ஆனா ஏழையாக மறிக்க கூடாது, பணக்காரனாக தான் சாகணும் பாங்க. ஆனால் உண்மை பரிசுத்தவான்கள் பணக்காரர்களாக தங்களுடைய ஓட்டத்தை தொடங்கலாம், ஏழையாக தான் மறிக்கணும். காரணம் என்னன்னா, எப்போ உடன்படிக்கையின் மூலமாக நம்மை நாம ஒப்பு கொடுத்தோமோ, நம்மளுடைய பணம், நம்மளுடைய உடல் பலன், நம்மளுடைய நேரம், நம்முடைய அனைத்து விதமான சொத்து பத்துக்கள், உரிமைகள் அனைத்தும் சிலுவையில் அறையப்படணும். தேவனுடைய ஊழியங்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் என்று நம்ம கொடுக்கணும். அவிதமாக பரிசுத்தவான்களை நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் மற்ற சகோதர சகோதரிகளுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒருவரால
இந்த உலகத்தில் நியாயம் என்று தோன்றக்கூடிய உடைமைகளை கூட அனுபவிக்க முடியாது பிரியமானவர்களே. அப்படித்தான் கர்த்தர் இயேசு இருந்தார். அவருக்கு சொந்த வீடு இல்ல, அநேக வஸ்திரங்கள் இல்ல, தனது தாய் நெருங்கிய சகோதரர்களையும் கூட அவர் விட்டு பிரிந்து நீங்களே என் தாய் என் சகோதரர்கள் என்று சொன்னார். உடன்படிக்கை செய்ததன் மூலமாக அவங்களுடைய தாய் கடைசிவரைக்கு இருந்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் ஒரு இடத்துல சொன்னதை தான் உங்களுக்கு நம்ம ஞாபகப்படுத்துறோம். நீங்களே என் தாயும் என் சகோதர சகோதரிகளுமாய் இருக்கிறீர்கள் என்பதன் மூலம் கர்த்தர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, உடன்படிக்கை செய்தவர்களுடைய சிந்தை மேக்சிமம் உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களோடு இருக்கணும். அவர்களுக்காக தங்களுடைய அனைத்து உடைமைகளையும் தியாகம் செய்யணும். அப்ப நமக்கு நிறைய சொத்து பத்துக்கள் இருக்கலாம், நிறைய வீடு வாசல்கள் நிலங்கள் இருக்கலாம், கார் பங்களா இருக்கலாம், பேங்க் பேலன்ஸ் இருக்கலாம், நிறைய நகை நட்டுகள் இருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் அனைத்தும் நியாயம் என்னுடையது, என்னுடைய சொந்த சம்பாதிப்பு, அது பாவம் ஒன்றும் அல்லையே என்று கூட நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நம்மை நியாயப்படுத்தலாம். ஆனாலும் எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருந்தும் ஒன்றும் தகுதியாயிராது, ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் என்று அப்போஸ்தலன் சொன்னது நாம் ஒவ்வொருவருடைய கவனத்திலையும் இருக்கணும். அதே மாதிரி அங்க வசனம் ஒன்று குருந்தியர்ல நம்ம பார்க்கிறோம், 6:13 குறிப்பிடுறாரு, வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்திற்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் ஒளிய பண்ணுவார். பாத்தீங்களா பிரியமான சகோதர சகோதரிகளே, சாப்பாட்டுக்குன்னே வாழ்ந்துட்டு இருக்கலாம். சிலர் சொல்றாங்க இல்லைங்களா, வயிற்றுக்காகத்தான நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரி போஜன பிரியர்களாக பூமிக்குரிய காரியங்களையே தேடுவது குறிக்குது. வயிற்றுக்கு போஜனம், போஜனத்துக்கு வயிறு அப்படின்னா வாய் வயிறு என்று தொடர்ந்து புசிக்க குடிக்க சந்தோஷமாக இருக்க உல்லாசமாக இருக்க சுற்றுலா தலங்களுக்கு போக இன்பமாக தங்களுடைய பொழுதை போக்க என்று இன்னைக்கு நிறைய பணக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுங்கிறது தான் வசனம் 12:13 நமக்கு காண்பிக்குது. இந்த பூமியில நம்ம மேல சில சாபங்கள் நீக்கப்பட்டிருக்குது, தேவனுடைய பிள்ளைக்குரிய புத்திர சுவிகாரம் கிடைச்சிருக்கு. ஆனால் பூமிக்குரியவைகளை அனுபவிப்பதற்காக தேவன் நமக்கு கொடாமல் அவைகளை பலியின் வாழ்க்கையில இன்வெஸ்ட் பண்றதுக்கு தான் தேவன் அந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. எனவே வயிற்றுக்கும் வாய்க்கும் போஜனத்திற்கும் என்று வாழ்பவர்களாக இல்லாமல் இந்த பூமியில நிலையாக தங்கியரணும்னு நினைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக நம்ம இராம பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பூமியானது நமக்கு நிரந்தரம் அல்ல, இவைகள் வாடகை வீடு என்பதை உணர்ந்து கொண்டு பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு பரிசுத்தவான்களாக கர்த்தருடைய சிந்தையை தரித்தவர்களாக அப்போஸ்தலர் சொல்லுக்கு இசைவாக நம்மளுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் எபிரேயர் 13:13 நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 13:13. ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, பாளையம் என்பது குறிக்குது இஸ்ரேல் ஜனங்களுடைய குடியிருப்பு பகுதி, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நிழல்ல நம்ம பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவை உடையவர்கள் பாளையத்துக்கும் புறம்பே போகணும் அவருடைய நிந்தையை சுமந்து கொண்டு என்பது எதை குறிக்குது என்று நம்ம பார்க்கும் பொழுது, பாளையத்துக்கு புறம்பே என்பது உலக மக்களுடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டவர்களாக நம்ம ஜீவிக்கணும். கர்த்தர் இந்த உலகத்துல இருந்தார், ஆனாலும் உலக ஜனங்களோடு உலக ஜனங்களாக இல்ல, பூமிக்குரியவைகளை அவர் தேடல, பூமிக்குரிய எந்த செல்வம் செல்வாக்கும் அவருக்கு இலக்காக இருக்கவில்லை. காரணம், நிலையான நகரம் இது அல்ல என்பதை அவர் உணர்ந்தவராக இருந்தார். அதே போலதான் நாமளும் பூமியை ஒரு வாடகை வீடாக கருதி வரப்போகிறவைகளையே நாடி தேடக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளை. இதுதான் நம்ம பார்க்கிறோம். நியாயமான உரிமைகளையும் ஆசைகளையும் விருப்பங்களையும் இல்லைங்களா, இன்னும் நிறைய இருக்கு. திருமணம், நமது வேலை வாய்ப்பு, குழந்தை பேரு, கணவன் மனைவியினுடைய இல்லறம் என்று நிறைய அடுக்கிக் கொண்டே போகலாம். இதெல்லாம் நியாயம்தான், பாவ வழிகள் இதெல்லாம் சேராது. இருப்பினும் எதெல்லாம் நம்மளுடைய உடன்படிக்கை வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்குமோ, அப்ப எதையெல்லாம் இழக்கக்கூடிய சூழல் நமக்கு ஏற்படுமோ, கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அதனாலதான் அவைகளை எல்லாம் சிலுவையில் அறைய வேண்டும் என்று இங்கு 2வது பாடமாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா சிலுவையில் இருக்கக்கூடிய காலகட்டம் உணவு இல்ல, தண்ணீர் இல்ல, வஸ்திரம் இல்ல, நியாயமான தேவைகள் கூட அங்க நிராகரிக்கப்பட்டதை நம்ம ஒருபோதும் மறந்துடக்கூடாது. அது மாதிரிதான் பூமியினுடைய வாழ்க்கையில கூட அடிப்படை தேவைகள் கூட நமக்கு சில நேரங்கள்ல பற்றாக்குறையாக இருக்கலாம். அதுல கூட நம்முடைய விசுவாசம் என்ன என்பதை தேவன் நமக்கு சோதிக்கிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே. நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளை தேவன் எந்த விதத்திலும் அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் அலைய விடுகிறதில்லை. இருந்தாலும்
சில நேரங்களில் விசுவாச சோதனை வரும். அந்த நேரங்களில் நம்ம எப்படி தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறோமா அல்லது விசுவாசத்தை அறிக்கையிடுகிறோமா என்று கூட நமக்கு சோதனை அனுமதிக்கப்படும். ஆக அப்ப நம்ம ஒண்ணு உணரணும், கர்த்தர் இயேசுவுக்கு வந்த அதே சோதனை தான். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் இல்லைங்களா. அப்ப நியாயமான உரிமையை அவர் சிலுவையில் அறைஞ்சாருன்னு போன பாடத்துல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அந்த மாதிரிதான், ஏன் எனக்கு இவ்வளவு, நான் தான் தேவனோட உடன்படிக்கை செய்திருக்கிறேனே, நான் என்னுடைய வாழ்க்கையை நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எனக்கு ஏன் சில பற்றாக்குறைகள், எனக்கு ஏன் சில சாதகமற்ற சூழல்கள், எனக்கு என்னுடைய ஜபத்துக்கு பதில் தேவன் தர்றதில்ல, அப்படிலாம் நம்ம முறுமுறுத்தக்கூடாது. இந்த பாதையில இப்பொழுது இந்த ஒருவேளை இருட்டான ஒரு சூழல் கூட நம்முடைய லைஃப்ல அனுமதிக்கப்பட்டாலும் எப்படி தேவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு நடப்பது, தேவன் எதையோ நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் என்ற விசுவாசம் வர வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வாறு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நியாயம் என்று தோன்றக்கூடிய நியாயமான உரிமைகளையும் உடைமைகளையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் நாம் அறிய வேண்டும். இப்போ மூன்றாவது நம்ம பார்க்க போற சிலுவை, நாம் சிலுவையில் அறிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன என்று நம்ம அங்க பார்க்கும் பொழுது, நீதியின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகள் உபத்திரவங்கள், அதற்கு நாம் சிலுவையில் அறையப்பட்டவர்களாக இருக்கணும். எப்படி நீதியின் நிமித்தம் சிலுவையில் அறையுண்டு நாம் துன்பத்தை அனுபவிப்பது என்று நம்ம அங்க பார்க்கும் பொழுது, பிரியமான சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் நம்ம மீது நியாயம் இருக்கும், நீதி இருக்கும், பேசுவதற்கு எல்லா விதமான தருணங்களும் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட பதிலுக்கு பதில் நம்ம யாரிடமும் எதையும் பேசாமல் நமது நியாயத்தை பேசும் தருணம் இருந்தும் அவர்களிடம் நாம் வெளிப்படுத்தாமல் முழுக்க முழுக்க அந்த சந்தர்ப்ப சூழலுக்குள்ளாக நம்மை நாம் ஒப்பு கொடுத்து தீமையை முழுவதுமாக சகித்து முறுமுறுப்பின்றி அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும். யோசேப்பு சிறந்த உதாரணம் நமக்கு. அவருக்கு போர்த்திபாருடைய மனைவி மூலமாக ஏற்பட்ட அந்த சோதனையில, அந்த தீமையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இது என்னால் முடியாது, இதற்காக நான் சிறை செல்ல மாட்டேன் என்று சொல்லி போர்த்திபாருடைய மனைவியை முழுவதுமாக அவர் வெளிப்படுத்தி அவருக்கு இருந்த திறமை தாளந்துகள் மத்தியில அவர் ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்ததுனால அந்த ஒரு சூழலுக்கு உட்படாமல் தன்னுடைய நீதி நியாயங்களை எடுத்து வைத்து அப்படி போராடி இருக்க முடியும் இல்லைங்களா. ஏன் அதை செய்யலை யோசிப்பாங்க, யோசிக்கணும் இல்லைங்களா. இது ஒரு பரிசுத்தவான்களுக்கே இருக்க வேண்டிய சிந்தை. பிரியமான சகோதர சகோதரிகளே, பாவங்களை சிலுவையில் அறைஞ்சிருவோம், ஓகே, நியாயமான பூலோக உரிமைகளை கூட நாங்கள் சிலுவையில் அறைய ரெடி, ஆனால் எங்கள் மீது நீதி நியாயங்கள் இருந்தோ எங்களை பத்தி அவதூறு பேசுவதையோ எங்கள் மீது வீணாக பழி போடுவதையோ எங்களால் பொறுத்து கொள்ள முடியாது, நாங்கள் பழைய மாம்சத்தை வெளிப்படுத்தி விடுவோம், நாங்களும் பதிலுக்கு பதில் நாங்கள் குற்றம் சாட்டுவோம், பதிலுக்கு பதில் நாங்களும் தீமையை பேசுவோம், தீமைக்கு தீமை செய்தாலொழிய எங்களால் அமைதலாக இருக்க முடியாது என்று சொல்லக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்படி இருக்கணும் என்று நாம அங்கே பார்க்கும் பொழுது, பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுவை போல் இருக்கணும். 1 பேதுரு 2:23 நம்ம வாசிக்கிறோம் இந்த விஷயத்தை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, யோசேப்பை சொன்னோம், யாருக்காக சொன்னோம் அப்படின்னா அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக, அவருடைய நிழல் தான் அவர் இல்லைங்களா. கர்த்தர் இயேசுவுக்கான நிழல் தான் யோசேப்பு. அப்போ அவர் எப்படி அந்த நிழல்ல அவர் மேல் வந்த வீணான குற்றச்சாட்டை நியாயப்படுத்த அதிகம் முயற்சிக்காம சிறைக்கு சென்றாரோ, அது போல கர்த்தர் இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்கள்ல நிறைய அவர் மேல குற்றம் சாட்டினாங்க, அவரை வைத்தவர்கள் மீது அவர் பதிலுக்கு வையல, பாடுபடும் போது மீண்டும் அவர் பயமுறுத்தல, நான் தான் தேவகுமாரன், மகிமையில வருவேன், இரண்டாம் வருகை வரும் பொழுது ராஜாவாக ஒரு அங்கீகாரத்துல நான் இருக்கும் பொழுது உங்களை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், அப்பொழுது உங்களை நான் பழி வாங்குவேன், உங்களுக்கு ஜீவன் கிடைக்காது, உங்களுக்கு உணவு இருக்காது, இருப்பிடம் இருக்காது, உங்களை எல்லாம் இரண்டாம் மரணத்திற்குள்ளாக அழித்து விடுவேன் என்று சொல்லி தனக்கு கிடைக்க போகின்றதான அந்த ஒரு பவர்ஃபுல் நிலைமையை குறித்து அவங்களை சபித்தாரா, பயமுறுத்தினாரா என்றா? இல்லை. பிரியமான சகோதர சகோதரிகளை, இவ்விதமாக நம்ம அங்க பார்க்கும் பொழுது இதே சிந்தையே தான் நம்ம ஒவ்வொருவரும் அணிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப கஷ்டம்,
இருந்தாலும் பேதுரு மேல நமக்கு சொல்றார் பாருங்க, ஒன்று பேதுருலேயே 2:20 நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே, என்ன அருமையான வசன பகுதி இல்லைங்களா? நாம குற்றம் செஞ்சு அடிக்கப்பட்டா அது நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை, அதனால எந்த விதமான கீர்த்தியும் புகழும் மாட்சிமையும் நமக்கு கிடையாது. ஆனா நம்ம மேல குற்றமே இல்ல, நன்மை மட்டும்தான் இருக்கு. நீதி பேசுறதுக்கு நம்ம சைடுல நிறைய நியாயங்கள் இருக்கு, நிறைய பேசணும்னு நினைச்சா பேசலாம். ஆனால் அப்ப பொறுமையோட சகித்தா அங்கதான் தேவனுடைய பார்வையில மதிப்பெண் கூடுங்கிறார். பாவம் செஞ்சிட்டு அதற்கான தண்டனையை பெற்றுக்கொண்டு போறது அது ஒரு நல்ல ஒரு நீதிமானுக்குரிய ஒரு அழகு அல்லவே இல்லைங்களா? அதே நேரத்துல குற்றமே செய்யல, அதான் அவர் வாயில வஞ்சனை காணப்படவில்லை. அந்த 22 வாசிக்கிறோம், 1 பேதுரு 2:22 அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை என்று வாசிக்கிறோம். ஆனாலும் அவர் வையப்படும் போது பதில் வையப்படாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் என்று பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இவ்வாறு கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கக்கூடிய நாம ஒவ்வொருவரும் தொடர்ந்து நமது சரீரம், அதனுடைய நியாயமான உரிமைகள், உடைமைகள் மற்றும் உணர்வு தொடர்ந்து மரித்து கொண்டே இருக்கணும். கூடவே பாவங்களையும் சிலுவையில் நாம் அறைந்து கொண்டே இருக்கணும். மரண பரியந்தம் இவ்விதமாக 3 ஆணிகளால நாம சிலுவையில் தொடர்ந்து அறையப்பட்டு கொண்டே இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரி, நிறைய நாம சிலுவையில் அறைய வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் அதை 3 விஷயத்துல நம்ம ஏன் இங்க பார்த்தோம் அப்படின்னா, 3 ஆணிகள் இருக்கு இல்லைங்களா? 2 கரங்களுக்கு வெவ்வேறு ஆணிகள், 2 கால்களுக்கும் சேர்த்த ஒரே ஆணிகள் ஆகிய 3 ஆணிகள் பரிசுத்தவான்களுடைய ஆவிக்குரிய சிலுவையை கட்டுப்படுத்துகிறது இல்லைங்களா? அப்ப 3 ஆணிகள் என்று சொல்லும் பொழுது பாவங்களை மரண பரியந்தம் நமக்குள் தலை தூக்காதபடிக்கு சிலுவையில் அறையணும். பூமிக்குரிய நியாயமான உடைமைகள், உரிமைகள், எதிர்பார்ப்புகள், லட்சியங்கள், நோக்கங்கள், கனவுகள் நியாயமாகவே இருந்தாலும் அவைகளை சிலுவையில் அறையணும். வீணான குற்றச்சாட்டுகள் நம் மீது போடப்படும் பொழுது பதிலுக்கு வையாமல் நியாயப்படுத்தாமல் நியாயமாய் தீர்ப்பு செய்யக்கூடிய பிதாவாகிய தேவனிடத்திலே மனப்பூர்வமாக நம்மை நாம ஒப்பு கொடுக்கணும் கிறிஸ்துவை போல என்றுதான் நம்ம பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அடையாள சிலுவையின் மூலமாக இதையே அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர்ல அங்க சொல்லும் பொழுது 15:31 இவ்வாறு அவர் அங்கே குறிப்பிடுகிறார். 1 கொரிந்தியர் 15:31, நான் அனுதினமும் சாகிறேன், அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னவர் இங்கே கூடுதல் ஆதாரத்தை நமக்கு கொடுக்கிறாரு. அது அனுதினமும் சாவதற்கொப்பான ஒரு மரணம். 5 அல்லது 6 நாள் கழித்தே ஒரு சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளிக்கு மரணம் சம்பவிக்கும் என்று சொல்லும் பொழுது அது உயிருடன் இருக்கிற வரைக்கும் சித்திரவதையை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம், ஜீவன் படிப்படியாக இரத்தம் வழியாக வெளியேறக்கூடிய காலகட்டம், உருக்குலைந்து கொண்டே வியாதிகள் காய்ச்சலெல்லாம் வரும் நம்ம பார்த்தோம், அதெல்லாம் சுமக்க வேண்டிய ஒரு காலகட்டம், பலன் அப்படியே உருக்குலைந்து கொண்டே போகும், நித்திரை இருக்காது, தண்ணீர் தாகம் எடுக்கும் கிடைக்காது, உணவு சாப்பிட முடியாது, வெயில்ல கஷ்டப்படணும், மலையில இருந்தா நனையணும், குளிர்ல காயணும் இல்லைங்களா? நிறைய பறவைகள் தொந்தரவு, கழுகு போன்ற காகங்கள் போன்ற தொந்தரவுகள் இருக்கும், ஈ எறும்புகளுடைய தொந்தரவுகள் இருக்கும், வியர்வை வடிஞ்சா கூட வேதனை இருக்கும்னு அவ்வளோ பார்த்தேன் இல்லைங்களா? அப்படியே ஆக்டா இருக்கு இல்லைங்களா? உண்மையான பரிசுத்த சகோதர சகோதரிகளே, சிந்திச்சு பார்க்கணும், இந்த உண்மையான என்ற உடன்படிக்கை வாழ்க்கைக்கு ஏற்றவர்களாக நம்ம இருப்போமே ஆனால், அந்த வார்த்தைக்கு ஏற்ற உண்மையானவர்களாக இருப்போமே ஆனால், இந்த சிலுவையின் பாடுகள் உபத்திரவத்தின் தாற்பரிகத்தை நன்கு உணர்ந்தவர்களாக
வாழ்க்கையில நாளுக்கு நாள் வலி வேதனை கூடும் என்பதை நம்ம புரிஞ்சிருப்போமே தவிர வலிகள் ஒருபோதும் குறையாது. நாம சிலுவையில் இருக்கக்கூடிய காலகட்டம் மரண பரியந்தம் பெயின் ஒவ்வொரு நாளும் முதல் நாள் எவ்வளவு வலி இருக்கோ டபுள் மடங்காகும், இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் அதுவும் டபுள் ஆகும், நான்காவது நாள் ஐந்து மடங்கு ஆறு மடங்கு கூடுதலாக இருக்கும். முடிவில் மரணம் வருதுன்னா அந்த மரணம் வரைக்கும் அந்த ஒரு மனிதன் எந்த அளவுக்கு நெருக்கப்படுவார், எவ்வளவு வழி வேதனை கூடிக்கொண்டே இருக்குங்கிறத சிந்திச்சு பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில சுபிக்ஷமான சூழ்நிலைகளை, எப்போதும் சமாதானமான காரியங்களை, எந்த நேரமுமே நம்ம வாழ்க்கையில நிம்மதி மட்டுமே இருக்கும் நம்ம நினைக்க மாட்டோம். உள்ளத்தின் சமாதானம் எப்போதுமே இருக்கும், வெளியரங்கமான சமாதானத்தை எப்போதும் விரும்புவது, பாராட்டை விரும்புவது, சாதகமான சூழ்நிலைகளை விரும்புவது, பற்றாக்குறை இருக்கக்கூடாது என்று நினைப்பது, வாழ்க்கை எப்போதுமே நமக்கு ஸ்மூத்தா போகும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல பிரியமானவர்களே. ஏனெனில் உடன்படிக்கை வாழ்க்கை என்பது அணு தினமும் சாவதற்கு ஒப்பாக இருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே. இவ்விதமாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த சிலுவை மரணத்தை உணர்ந்தவர்களாக எத்தனை பேர் கர்த்தரிடத்தில், கர்த்தரோடு பிதாவாகிய தேவனிடத்தில் உடன்படிக்கை செய்திருக்கிறோமோ அவர்கள் அனைவரும் இந்த சிலுவையில் அறையப்பட்டதை உணர்ந்தவர்களாக தங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு சாதகமற்ற சூழல்கள் நடந்தாலும், எவ்வளவு பாடுகள் உபத்திரவங்கள் நிந்தனைகள் ஏற்பட்டாலும், எவ்வளவு நியாயமான உரிமைகளை இழக்கக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்பட்டாலும், எத்தனை பாவங்கள் குறுக்கிட்டாலும், அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட்டத்தில் பொறுமையோடு நம்ம ஓடி முடிக்கணும். அவ்விதமாக நாம ஒவ்வொருவரும் நம்மளுடைய ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு பரலோக பிதாவாகிய தேவன் தாமே தனது ஒரே பெயரான குமாரன் மூலமாக நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் தந்து கிருபை செய்து வழிநடத்துவாராக. வசனங்களை பொறுமையுடன் கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதி